அடுத்து சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் எர்த்தோட ரொட்டேஷனில் எப்படி சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் தி சென்டர் இட் இஸ் அ சூடோ ஃபோர்ஸ் பட் தி எஃபெக்ட்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு தெரியும் அப்போது எர்த் ஆல்சோ என்ன ரொட்டேட்டிங் ஃப்ரேம் அப்படி தானே அப்போ ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் தான் நம்மளும் இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம எர்த் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி நம்ம அந்த சர்ஃபேஸ்லேருந்து நம்மளை வெளியே தள்ளுறதுக்கு தான் பார்க்கும் அப்போது எப்படி நம்ம வெளியில் எர்த்தோட சர்ஃபேஸை விட்டு நம்ம வெளியே போகாமல் எப்படி சர்ஃபேஸ்லேயே இருக்கோம் அப்படிங்கிறது தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் பாருங்கள் இதில் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிட்யூடை பற்றி உங்களுக்கு நல்ல ஃபெமிலியராக தெரியும் ஸோ லாங்கிட்யூட் அப்படின்னா நார்த்துக்கும் சவுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி எவ்வளோ எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும் சென்ட்ரல்லிருந்து இல்லை இருந்து இந்த லைன் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத மெஷோ பண்ணோம்னா லாங்கிட்யூட் அதுவே ஹரிசாண்டல்ல இருந்து இப்போ இந்த இந்த லைனில் இருந்து ஒரு வேளை நம்ம இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குது இங்கே எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம மெஷோ பண்ணோம் அப்படின்னா அது லேட்டிட்யூட் இப்போது இந்த இமேஜில் பாருங்கள் ஆக்சுவலி இதுதான் ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா ஈக்குவேட்டர் நாம் இந்த பொசிஷனில் நிற்கிறோம் இது கேப்பிட்டல் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் எர்த்து வந்து ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஒமேஹா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் இருக்கு அப்போ நம்மளும் அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இருக்கிறதுனால நம்ம மேலே சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் ஆகும் நம்ம ஆக்டிங் அவே ஃப்ரம் தி சென்டர் ஸோ கண்டிப்பாக நம்ம சர்ஃபேஸை விட்டு வெளியே போய்டுறோம் விழுந்துருவோம் கீழே ஆனால் ஏன் விழாமல் இருக்கோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா நம்ம மேலே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கு சென்ட்ரு ஃபியூகல் ஃபோர்ஸாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூவா அப்படின்னு பார்க்குறப்ப சென்ட்ரு ஃபியூகல் ஃபோர்ஸோட வேல்யூ சப்போஸ் கம்மியாக இருந்தால் நம்ம சர்ஃபேஸ்லேயே இருப்போம் சென்ட்ரு ஃபியூகல் ஃபோர்ஸை விட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகம் ஸோ அதனால் சர்ஃபேஸில் இருக்கும் அது வந்து எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இப்போதைக்கு இந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறது ஆர் ரேடியஸ் ஆஃப் தி ஏர்த்து கேபிட்டல் ஆர் எம்ஜிங்கிறது நம்ம மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டி தீட்டா நமக்கு ஒரு பர்பண்டிக்குலர் இந்த ஆக்சஸில் நம்ம ட்ரா பண்ணோன்னா மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா அப்போ இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும் அந்த தீட்டா ஆங்கிள் இருக்கும் ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுகிறோம் ஆர் காசு தீட்டான்னு எழுதியிருக்கோம் அதாவது இதுதான் ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இப்போ இங்கே நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்குது இப்படி இருக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா இது வந்து கேபிட்டல் ஆர் இது ஸ்மால் ஆர் இப்போ இதுக்கு காஸ்தீட்டா எடுக்கிறோம் இது வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம காஸ்தீட்டா எடுக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அண்ட் சைட் பை ஹைபோட்டனஸ் அப்போ தீட்டா இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ஆப்போசிட் சைடு ஸோ அண்ட் சைட் ஆர் அப்போ ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர்னு கிடைக்கும் அப்போ ஆர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் நாம் எந்த பொசிஷனில் இருக்கோம் அந்த டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆர் காஸ்தீட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த இமேஜ்லேருந்து எப்படி எடுத்தோங்கிறது ஸோ ஈவன் டோ எர்த்து ஸ்ட்ரீட்டட் அஸ் அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம் இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இரத்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக ட்ரீட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எல்லாமே இனர்ஷியல் நான் இனஷி இரத்தை வந்து நம்ம ரொட்டேட்டிங் ஃப்ரேம் நான் இனர்ஷியல்னு எடுத்துக்கிடாம நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் சாப்டர்லேருந்தே பார்த்துட்டு வரோம் அப்போது எர்த்து எர்த் ஸ்பின்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் வித் அன் ஆங்குளோர் வெலாசிட்டி உமேகா எனி ஆப்ஜெக்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் அ சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக

வேர் R is தி perpendicular டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மேன் ஃப்ரம் தி axis ஆஃப் ரொட்டேஷன் பை யூஸிங் ரைட் ஆங்கிள் triangle, நம்ம இப்போ பார்த்தது படி ஆர் அப்படிங்கிறது ஆர் காஸ் தீட்டா ஆருங்கிறது ரேடியஸ் தீட்டாங்கிறது latitude இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க radius of the earth, theta தீட்டாங்கிறது latitude of the earth, அப்படின்னு இப்போ மொட்டையாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி ஏர்த்துன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி அந்த ஸ்மால் ஆருங்கிற வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதை மட்டும் கொடுத்துருப்பாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் தான் நமக்கு தெரியும் பாருங்கள் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம மேலே ஆக்ட் ஆகுது நாம் ஏன் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இன்னும் கீழே விழாமல் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் தான் இருக்குது இப்போ நம்மளோட மாஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கிலோகிராம் இப்போ லேட்டிடியூட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க தேர்ட்டீன் டிகிரி இப்போ சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எம் ஒமேஹா ஸ்கொயர் ஸ்மால் ஆர்க் பதிலாக தான் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம் ஆர் காஸ் தீட்டா எடுக்கிறோம் அப்போ அப்படி போடுறப்ப தீட்டாவோட ஆங்கிள் தான் நமக்கு இங்கே தெரியும் இல்லையா மாஸ் தெரியும் ஒமேஹா ஆங்குலர் எர்த்தோட ஆங்குலர் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கிறது இது வந்து நம்ம செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட் இதில் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஒமேஹாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா டூ பை பை டி ங்கிறது டைம் பீரியடு அப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை மினிட்ஸ்க்கு மாற்றக்குள்ள சிக்ஸ்டி மல்டிப்ளை பண்ணுறோம் மறுபடியும் செகண்ட்ஸுக்கு மாற்றக்குள்ள இன்னொரு சிக்ஸ்டி அப்போ ஒரு செகண்டுக்கு எர்த்தோட எர்த்து ஓன் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லையா ஸோ அதனால் நம்ம இங்கே டைம் பீரியட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எடுத்திருக்கோம் அப்படி போடுறப்ப நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இந்த வேல்யூ கிடச்சிருக்கு இந்த வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு ப்ராப்ளமில் நம்ம இது யூஸ் பண்ணியிருப்போம் இப்போது ரேடியஸ் ஆஃப் தி இயர்த் இவ்வளோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபியூகல் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் எயிட் நியூட்டன் கிடைக்கிது அதுவே ஏ சிக்ஸ்ட்டி கிலோகிராம் மேன் எக்ஸ்பீரியன்ஸ சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி ஒன் பாயிண்ட் நைனை நம்ம டூனு எடுத்துக்கிறோம் அப்போ எர்த்து கிராவிட்டியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்ட்ரிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது மாஸ் என் கிரவிட்டினா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் நியூட்டன் கிடைக்குது அப்போ எதனோட ஃபோர்ஸ் வேல்யூ அதிகம்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகம் ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸோட வேல்யூ கம்மிங்கிறதுனால நம்ம சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸனால நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்லருந்து நம்ம கீழே விழுறதில்ல இதுதான் என்னது அப்படின்னா எஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்